விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் எண்ணற்ற இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை பல்லவன் இல்லத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் நீண்ட காலமாக பணப்பலன்களை வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பொற்காலமாக இருந்ததாகவும் தற்போதைய விடிய ஆட்சியில் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து பிரிவு என்று சொன்னாலே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய அம்மாவுடைய அரசும் அதே போட்டு புரட்சித்தலைவர் அரசும் நம்முடைய எடப்பாடி அரசு அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து இன்றைக்கு வந்து போராடுகின்ற தன்னையே வருத்தி இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்திலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்த அரசு தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையான அளவுக்கு காற்றிலே பறக்கிறதுக்கு ஒரு தொழிலாளர் விரோத போக்கினை இந்த ஆளும் விடியாத திமுக அரசை கடைபிடித்திருக்கிறது.